ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. இப்போ வந்து அந்த டிபேட் நடந்து முடிஞ்சது, கோர்ட் டாஸ்க். ஸோ அதில் விக்ரம் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ யாராவது புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஷிவினும் ஒரு பக்கம் நல்லா டிபேட் பண்ணுவாங்க, அந்த விக்ரமன் நல்லா டிபேட் பண்ணாருன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லும். ஸோ ஷிவின் பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, எனக்கு விக்ரமன் பாயிண்ட் எல்லாம் அப்படியே எப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டே அப்படியே நெத்தில் அடிக்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்து 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 அப்படியே வாயிலே வர வச்சிட்டாருங்க. ஸோ அசீம் மிஸ்ஸஸ் விக்ரமனில் வந்து அசீம் வந்து ஒரு கொஸ்டின், அசீம் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது, நீங்க உங்களை எதுக்கு நீங்க அந்த சாவியை திருடுனீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாருன்னா, நான் வந்து அந்த சாவியை திருடி எதிரை வெளியே விடணும் அப்படின்றதுக்காக தான் திருடுனேன், அப்பதான் போய் திருடுவான்னு. அப்போ விக்ரமன் கேட்ட கேள்வி என்னன்னா, ஸோ அந்த சாவியை தர அவ கதிரை விடுவிக்கிறதுக்கு தானே நம்ம ஏடிக்க முயற்சி பண்ணாரு, அப்பயே நீங்க சாவி தரல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் மழுப்பிட்டு, இல்லை நானே வச்சுக்கிட்டு எனக்கு தகுந்த சம்பவத்தில் வெளியே விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு, அந்த இடத்துல மாட்டிக்கினாரு. ஸோ ஏடிக்கவும் ரிலீஸ் தானே பண்ணியிருப்பாருன்றதான் முதல் கொஸ்டின். அந்த இடிக்ஸில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ அசீமோட கொஸ்டின் ஸ்டேபிளாக இல்லை, இது கேட்டவொன்னே சடனாக என்ன பண்ணுறதுன்னு ரியாக்ட் பண்ணுறது தெரியல. ஒன்று ரெண்டாவது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக அவர் கத்தும் போது ஏன் நீங்கள் சாவியை கொடுக்கல, ஒரு மனித அபிமான அடிப்படையில் நீங்கள் சாவியை கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ இல்லை நான் அதை திறந்து விடலான்னு யோசிச்சேன், ஸோ எனக்கு சொல்ல தோணலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சாவியை தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை எல்லாரும் அவர் உள்ளே உட்காந்து ஸோ ஒரு கஷ்டம் கண்ணு கலங்கி தேடிட்டு இருக்காருன்னும் போது எனக்கே வெறுப்பாயிடுச்சு தூக்கி போட்டேன் அப்படின்னாங்க. அதை நீங்கள் தூக்கி போடாமல் வச்சிருந்தீங்கன்னா நான் உங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் தூக்கி போடாத போது மற்றவங்க சொன்ன பிறகு ஏன் தூக்கி போட்டீங்க அப்படின்றத கேள்வி கரெக்டுன்னு நமக்கு தோணுது இல்லைங்க. ஸோ அப்பயே வந்து மனிதாபிமானம் இருக்கிற அசீம் அப்பயே தூக்கி போட்டுருக்கலாம்ல. ஸோ அதையே அதுவும் தூக்கி போடாமல் டைரெக்டாக கொடுக்காம தூக்கி போட்டாங்க மற்றவங்க எடுக்க வச்சிருக்காரு, நம்ம மேல எதுவுமே தெரியக்கூடாதுன்றது. சோ இது ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்லயும் மாட்டிக்கிட்டாரா. மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, ராஜா வந்து அந்த இது யாரு நம்ம கதிரவனை விடுவிக்க சொன்ன போது ராஜா ஆர்டரால் தான் அவங்க போட்டுனாங்க. கதிரவனை விடுவிக்க சொல்லும் போது சாவி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. அந்த டைமாவது ராஜா சொன்னது கழிச்சு அங்கே முடிஞ்சு போச்சு, ராஜாவோட ஆர்டர் தான் ஃபைனல். அந்த இடத்துல வந்து நீங்க சாவி எடுத்து திறந்து விட்டுருக்கலாமே, அங்கேயே உங்க பணியை நீங்க ஒழுங்கா செய்யல, தவறிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மூணு பாயிண்டா. நாலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, ஸோ ஏடிக்கே மேல ஒரு பழி வந்தாங்க. ஸோ நேற்று நைட் உங்க ஆளுங்க பூட்டினாங்க, ஒரு காலில் அடிபட்டுச்சு, மறுநாள் வந்து நீங்க போட்டினப்ப மனித நியாயம் இல்லையா அப்படின்ற மாதிரி அசீம் ஒரு பாயிண்ட் வச்சாரு. அந்த இடத்துல விக்ரமனோட பாயிண்டா மாசா இருந்தது. என்னன்னா, நேற்று நைட் அவங்க பூட்டும் போது அவர் தூங்கிட்டு இருந்தார், அவர் காலில் அடிபட்டது என்ன நடந்ததுலாம் தெரியாது. இன்னைக்கு காலில் வந்து பூட்டும் போது கூட அவருக்கு தெரியாது, சாக்ஸ் போட்டு இது மாதிரி பூட்டிருக்காங்கன்றது தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்னு தெரியும். ஸோ இது நீங்க சொன்னதே தப்புன்ற மாதிரி அந்த இடத்துலயும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ல வந்து மாசா ஸ்கோர் பண்ணிட்டாருங்க. ஆனா விக்ரமன் செம்மையா டிபேட் பண்ணி அசீம் வாயில இருந்து மூணு இடத்துல பாயிண்ட் அவ எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசின டிபேட்ல இருந்து பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு சூப்பரா பேசினாரு. அந்த வகையில விக்ரமன் வந்து டிபேட் வைஸ் சூப்பரா பேசினாரு. அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாயிலிருந்து வர வச்சதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனா ஷிவின் நல்லா பேசினாங்க, பட் விக்ரமன் மாதிரி பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இந்த இடத்துல எனக்கு அமுதவானந்த் தான் எனக்கு வருது. ஸோ அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவா பேசணும், ஷிவினுக்கு ஆதரவா பேசணும், இந்த மாதிரி விக்ரமனுக்கு ஆப்போசிட்டா பேசணும்ன்றதா அவரோட தீர்ப்பு என்ன இருந்தாலும். ஸோ கம்பேர் பண்ணும்போது வெளியே வந்து பேசும்போது கூட அவர் சொல்றாரு, டிபேட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, விக்ரமன் சூப்பர் வேற லெவல், மைனால இருந்து எல்லாருமே டிபேட் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் கதிரவன் கூட அந்த ஏடிக்கைக்கு தெரியாது, அவர் கால் அடிபட்டிருக்கிறதுன்றது ஏடிக்கை தெரியாதுன்ற சாட்சியா போனவர், யாருக்கு அசீமுக்கு சாட்சியா போனவரே அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமான்றத ஒத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு டிபேட் பண்ணாரு நம்ம விக்ரமன், தனி பாராட்டு சொல்லணும், செமையா பேசினாருங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லைன்றது ஒத்துக்கிட்டோம். ஸோ நிறைய பேர் அசீம் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஸோ அந்த டிபேட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா பேசினாருன்றது உங்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.